டிஎன்ஏ அதாவது மரபணு சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதாவது ஜெனட்டிக் டிஸார்டர், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் பரவக்கூடிய ஒரு சில நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிங்கன்னா, தேங்காயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பாக சைட்டோகைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் அதிக அளவில் இருக்குது. இது பார்த்தா நம்ம சருமத்தில் ஆன்டி ஏஜிங்காக செயல்படும். அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் கிடையாது, கருவில் இருக்க உங்கள் குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லது. எப்படின்னா, பிறக்க போகிறவங்க குழந்தைக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். பிறக்க போகிறவங்க குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படி இல்லைன்னா முதுகு தண்டு ஸ்பைனல் கார்ட் டிஃபெக்ட் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பாதிப்பு, சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அந்த நோய் பாதிப்போட அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணும். பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், தேங்காய் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தேங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும்னும், இந்த தேங்காயில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். பொதுவாக தேங்காய் அப்படின்றத நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம தேங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத கெட்ட கொழுப்பு அதிகமாகி மாரடைப்பு வந்துடும் நினைப்பாங்க. அப்படி இல்லைனா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் ரத்த சக்கர அளவு அதிகமாகிடுமோன்னு பயந்துட்டு சாப்பிடாமல் தேங்காய் சேர்க்கப்பட்ட குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை தேங்காய் சட்னி இதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க இல்லையா, இந்த தேவையில்லாத பயத்தெல்லாம் ஒதுக்கிட்டு தேங்காய் அப்படின்றது ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் தரும். ஒரு சில முக்கியமான நோய் பாதிப்புகளாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணும். புற்றுநோய் இருக்குது அப்படின்னாலும் அந்த நோய் பாதிப்பு அந்த செல்லோட வளர்ச்சி ஒரு இடத்துலேருந்து நம்ம உடம்புல இன்னொரு இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணும். ரொம்ப குறிப்பாக கோலான் கேன்சர், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், நம்ம சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான தன்மை பார்த்திங்கன்னா தேங்காயில் அதிக அளவில் இருக்குது. ஏன்னா செலீனியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் தேங்காயில் இருக்குது. இது பொதுவாகவே நம்ம உடம்புல ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எதிர்த்து போராடும், புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி இதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். அதே மாதிரி இந்த தேங்காயை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துகிட்டே வர்றதால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவு எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்க முடியும். அதே சமயம் நம்ம உடலுக்கு தேவையான ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு, இந்த நல்ல கொழுப்போட அளவை எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க தேங்காய் சாப்பிட்டா எங்கே மாரடைப்பு வந்துருமோ அப்படின்னு, உண்மையிலேயே அளவோட தேங்காய் சாப்பிட்டுட்டே வரும்போது பார்த்திங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். இதயத்தோட தசைகளையும் வலுவடைய செய்வேன்னு கேட்டிங்கன்னா எம்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள், இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா மாரடைப்பு அத்திரோஸ்கிளரோசிஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். இதோட மட்டும் கிடையாது, இதய முறுப்பு எப்படி ஆரோக்கியமாக செயல்படுமோ அதே மாதிரி நம்ம உடம்பில் இன்னொரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பு மூளை உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். ஏன்னா தயாமின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள், இந்த ஊட்டச்சத்தும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உணவில் அதிக அளவில் இருக்குது. இந்த தயாமின் அப்படின்ற ஊட்டச்சத்து மூளையை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் கிடையாது, ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி தேங்காய் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டு வரும்போது ஞாபக மறதி நோய்களான அல்சைமர்லாம் கூட காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி படிக்கிற குழந்தைகளுக்கு படித்த அந்த படிப்பு ஞாபக சக்தி ரொம்பவே அதிகப்படுத்தும். மூளை உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்கும். இதனால் பார்த்தா மூளை உறுப்பு ஆரோக்கியமாக செயல்படும். இதோட மட்டும் கிடையாது, இந்த தேங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது டிஎன்ஏ அதாவது மரபணு சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். அதாவது ஜெனட்டிக் டிஸார்டர், ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கெல்லாம் பரவக்கூடிய ஒரு சில நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணி, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நான்கு முக்கியமான வேதிப்பொருட்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படும். அது என்னென்னா, ஒன்று சாலிசிலிக் ஆசிட்னு சொல்லுவோம், இன்னொன்று பி கவுமாரிக், அடுத்து காலிக் ஆசிட், கெஃபிக் ஆசிட். இந்த நாலு வேதிப்பொருளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மரபணு சார்ந்த நோய்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். இதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இரும்பல், காய்ச்சல், ஆன்டி பாக்டீரியல் தொற்று, அப்படி இல்லைனா வைரஸ் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்பு, இது எதுவுமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம சருமம் ரொம்ப பிரகாசமாக பல பலப்பாக தென்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக சைட்டோகைனின்
கொலாஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் அதிக அளவில் இருக்குது. இது பார்த்தா நம்ம சருமத்தில் ஆன்டி ஏஜிங்காக செயல்படும், அதாவது சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா விரிங்கிள்ஸ், ஒரு சிலருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்தா மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வந்துடுது இல்லையா. இந்த சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி நம்ம ஸ்கின்னை எப்போவுமே நல்லா யங்காக யூத்தாக ரொம்ப சாஃப்டாக பிரகாசமாக பல பளப்பாக தென்பட வைக்கக்கூடிய தன்மையும் தேங்காயில் அதிக அளவில் இருக்குது. தேங்காயில் இன்னும் முக்கியமான ரெண்டு ஊட்டச்சத்து, ஒன்று பார்த்தீங்கன்னா கால்சியம், இன்னொன்று மேங்கனீஸ். கால்சியம் அப்படின்னாலே எலும்புகளை வலுவடை செய்யும் நிறைய பேருக்கு தெரியும். அதே மாதிரி மேங்கனீஸ் அப்படின்ற இந்த ஊட்டச்சத்தும் நம்ம எலும்புகளை நல்லா வலுவடை செய்து போன் மேரோ எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய எலும்போட அடர்த்தி எப்போவுமே கம்மியாகாமல் சீரான அளவில் பராமரிக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த தேங்காயில் மேங்கனீஸ் அப்படின்றது இப்போ ஒரு கப் அளவு தேங்காய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 60% அளவு மேங்கனீஸ் ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேர்ந்துடும். இந்த மேங்கனீஸ் அப்படின்றது பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு வியாதி சம்மந்தப்பட்ட ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படி இல்லைனா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்கிறதோட மட்டும் கிடையாது தசைப்பகுதி நல்லா ஆரோக்கியமாக செயல்படும், தசை பிடிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். கூடவே தேங்காயில் பார்த்திங்கன்னா காப்பர், செலீனியம் இது கூடவே அதிக அளவில் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு துத்தநாக ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது, அதாவது ஜிங்க் ஊட்டச்சத்து. இது எல்லாமே நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது புற்றுநோய் செல் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணும். நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவை இன்ஸ்டண்ட்டாக தேங்காய் சாப்பிட்ட உடனே அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் அதிக அளவில் இருக்குது. பொதுவாக தேங்காய் அப்படின்றது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் காலை உணவு அப்படி இல்லைன்னா மதிய உணவில் தேங்காய் சேர்க்கப்பட்ட குழம்பு அப்படி இல்லைன்னா காலை உணவில் நீங்கள் இட்லியில் தோசைக்கு தேங்காய் சட்னி மாதிரி பயன்படுத்தலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் கிடையாது கருவில் இருக்கவங்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லது. எப்படின்னா பிறக்க போகிறவங்க குழந்தைக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட் எதுவும் ஏற்படாமல் தடுக்கும். பிறக்க போகிறவங்க குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படி இல்லைன்னா முதுகு தண்டு ஸ்பைனல் கார்ட் டிஃபெக்ட் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து உங்கள் கருவில் இருக்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லது. ஏன்னு கேட்டால் ஃபோலிக் ஆசிட் அப்படின்றதும் தேங்காயில் அதிக அளவில் இருக்குது. பொதுவாக ப்ரெக்னன்சி டைமில் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எடுப்பீங்க இல்லையா, அது இயற்கையாகவே தேங்காயில் அதிக அளவில் இருக்கிறதால தேங்காயையும் காலை உணவில் மதிய உணவில் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். இதோட மட்டும் இல்லை தேங்காய் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா யூடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் பாதிப்பு, சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அந்த நோய் பாதிப்போட அறிகுறிகளை சீக்கிரமே கம்மி பண்ணும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டாக யூரின் பாஸ் அவுட் பண்ணுவாங்க, யூரின் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் பேர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும், அப்படி இல்லைனா யூரினில் ரத்த கசிவுலாம் ஏற்படும் இல்லையா, இது மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம், தேங்காய் சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. தேங்காய் அப்படின்றது உங்கள் அன்றாட உணவில் தயங்காமல் தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய குவான்டிட்டி அந்த ப்ரொபோர்ஷன் அந்த அளவை பொறுத்து தான் இருக்காதிங்கன்னா அளவுக்கும் அதிகமாக நீங்கள் தேங்காய் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு சில உடல்நல குறைபாடு இது ஏற்படுத்தும். அளவோடு தேங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கு தேங்காய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தேங்காயில் பார்த்தீங்கன்னா இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வகை நார் சத்து அதிக அளவில் இருக்கும். இந்த இன்சால்யூபிள் ஃபைபர் அப்படின்றது பொதுவாகவே செரிமானமாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். செரிமானமாக தாமதமாகக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அது உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை உடனே அதிகப்படுத்தாது. இந்த தேங்காய் உணவு மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மி தான். ஏன்னா தேங்காய் அப்படின்றது உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிவிடும். அதே மாதிரி பொதுவாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி தேங்காய்னு கிடையாது, பழமாக இருந்தாலும் காய்கறியாக இருந்தாலும் எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு ஒரு நம்பர் இருக்கும் ஒவ்வொரு உணவுக்கும், அந்த நம்பரை வைத்து தான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த பர்டிகுலர் உணவை நீங்கள் சாப்பிடலாமா வேண்டாமான்னு நாங்கள் சொல்லுவோம் டயட் கவுன்சிலிங்கில். இப்போ இந்த தேங்காயோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு எண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவு தேங்காய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு எண் 42-43 தான் சேரும். பொதுவாக 55 கீழே இருக்கக்கூடிய கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு உணவுகளை தயங்காமல் தாராளமாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரலாம். ஆனால் 50 கிராமுக்கு மேலே
அதாவது ஒரு 100 கிராம் அளவெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் உடல் நல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூட நல்லதில்லை. நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய் துருவல், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய் எடுத்து நீங்கள் குழம்பில் அரைத்து சேர்க்குறீங்க, இல்லை அதை அரைத்து தேங்காய் பால் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா சரி, இல்லை சட்னி அரைத்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி, தேங்காய் அப்படின்றது 50 கிராமுக்கு மேலே எடுக்கிறது தான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை. ஒரு நாளுக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஒரு நாளுக்கு ஒருத்தருக்கு 50 கிராம்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு எண் அப்படின்றது 42 தான் சேரும். இதனால் தயங்காமல் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவே ட்ரையாக இருக்கக்கூட காய்ந்த ஒரு தேங்காய், ட்ரை கோகோனட்டாக இருந்தால் 30 கிராமுக்கு மேலே எடுக்கிறது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் உடல் நல ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. 30 கிராம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் சைஸ் வரும். ட்ரை கோகோனட்டாக இருந்தால், அதுவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய துருவல், தேங்காய் துருவலாக இருந்ததுன்னா 50 கிராம் வரையிலும் தயங்காமல் தாராளமாக உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்க்கலாம். ஏன்னா இதில் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அப்படின்றது தேங்காய் மூலமாக அளவுக்கு அதிகமாக ஏறாது. அதோட மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்க தேங்காய் சட்னி சாப்பிடலாமா வேண்டாமான்னு கேட்பாங்க. பொதுவாக உடல் பருமனாக இருக்கிறவங்க தேங்காய் அளவோடு உங்கள் அன்றாட உணவில் சேர்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது அளவுக்கு அதிகமாக உடல் எடையை அது அதிகமாகாமல் பராமரிக்கும். உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு தான் தேங்காய் அப்படின்றது பொதுவாகவே உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் MCT அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைகிளிசரைடு அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் பருமன் ஏற்படலாம். இதனால் அளவோடு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களும் சரி, அப்படி இல்லை ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் நீங்கள் ஒரு 1-2 பிளாக் இருக்குது அப்படின்னாலுமே அளவோடு எடுத்தீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்போட அளவை எப்போவுமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் தான் பராமரிக்கும். இதனால் இதயம் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும். இதனால் தேங்காய் அப்படின்றத தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் அளவோடு எடுத்துகிட்டே வர்றதால ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ரொம்ப குறிப்பாக புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான்.